சென்னை உள்பட 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருப்பத்தூர், வேலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூரில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 15 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செல்லக்குட்டி, அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டுருக்கேன். ஒரு வழியாக பண்ணால் வெற்றிகரமாக தீபாவளி முடிஞ்சிச்சு. தீபாவளிக்கு பின்னா ஒரு சொட்டு மழை கூட வரல. ஸோ உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பண்ணால் மழையே வரல போல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல மாவட்டங்களில் பண்ணால் மழை பண்ணால் கொட்ட கூட கொட்டிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆல்ரெடி எக்ஸ்ட்ராலே விட்ட நல்லா தான் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மழையை வந்து எக்ஸ்ட்ராலே கொடுக்குறப்ப என்ன பண்ண மழையே வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் நாளைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை வரும், அந்த எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொழியும் இந்த வீடியோ பதிவில் முழுமைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை அல்ல கிளிக் பண்ணுங்க. மற்றும் இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொழிஞ்சிட்டுன்னு சொல்லி மறக்காம அந்த ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே வாங்க அந்த மாவட்டங்களை என்னென்னு பார்க்கலாம். அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோவை, நீலகிரி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் மயிலாடுதுறை, கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது அப்படின்னா ஆரஞ்ச் ஆர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகேங்களா, முதற்கட்டமாக விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மழையானது அப்படின்னா மிக ஒரு எச்சரிக்கையாக விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதன் காரணமாக உங்களுக்கு கனமழை காரணமாக நாளைக்கு பள்ளி மட்டும் கல்லூரிக்கு இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணி எப்போ வரும் என்று கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கு தான் நேற்று தீபாவளி முடிஞ்சது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் விட்டாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, நாளைக்கும் லீவ் விட்டால் நல்லா தான் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் வைஸும் அதான் இருந்துட்டு இருக்கு. நாளைக்கும் லீவ் விட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டால் நல்லா இருக்கும். ஒட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாள் லீவ் வந்ததுக்கப்புறம் வெனஸ்டே பண்ண வெட்டிக்கிறமா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் மழை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் லீவ் வர மாதிரி ஒரு மழை வந்துட்டு இருக்கு. இப்போ பல மாவட்டங்களில் வந்துட்டு இருக்க மழை வந்துட்டு நாளைக்கு வரப்போகிற மழை பார்த்தீங்கன்னா நார்மல் மழை கிடையாது. ஓகேங்களா, தமிழகம் மட்டும் புதுச்சேரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விட்டுள்ளது நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா, ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்ன வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனமழை பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஓகேங்களா, மழை பண்ணால் விடாமல் பெஞ்சிட்டு இருக்கும். அதான் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இதன் காரணமாக உங்களுக்கு ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிஞ்சிட்டுருக்குனு சொல்லி மறக்காம அந்த மாவட்டத்தை பேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணி எப்போ வரும் என்று கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் கனமழை பொழிஞ்சதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கனமழை பெஞ்சால் கண்டிப்பாக நீ நைட்டே அனௌன்ஸ் பண்ணி வந்துடும். லீவ் அனௌன்ஸ் பண்ணி அந்த மாவட்டங்களுக்கு வந்துடும், அந்த மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சப்போஸ் நீ நைட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் பெஞ்சுது, நாளைக்கு மார்னிங் வள மறைய பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணி வரும். ஓகேங்களா, அதான் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப் இது மூலிமே கொடுத்துருக்கேன். டக்குனு அதில் போய் ஷேர் பண்ணிங்க, அது மாதிரி உங்களுக்கு லீவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக போட்டுருவேன். ஓகேங்களா, எந்தெந்த மாவட்டங்கள் லீவ் வராங்களோ அந்த மாவட்டம் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் யூடியூபில் நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா, யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம கௌதம் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் அல்ல கிளிக் பண்ண மாதிரி அப்பதான் அடுத்த அப்ளோட் உங்களுக்கு டக்கு டக்கு வந்து சேரும். ஓகே மைடியர் கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ், தீபாவளி பண்ண வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. எல்லாம் தீபாவளிக்கு என்ன புது பட்டாசு வெடிச்சிங்க, சேஃபாக வெடிச்சிங்களா, மட்டும் உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் செஞ்சாங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. மட்டும் நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா, ஓகே செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட், வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.